ஹலோ காய்ஸ், விமானத்தில் உள்ள ஜன்னல் வட்ட வடிவமாக மட்டுமே அமைக்கிறார்களே, அது ஏன்? சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பெரிய விபத்துக்களை ஏற்படுத்தி விடுகின்றன. அந்த வகையில் ஒரு விமானத்திற்குள் இருக்கும் ஜன்னல்களை ஏன் வட்ட வடிவமாக அமைக்கிறார்கள் என்பதை இங்கு பார்ப்போம். 1950 பிறகு அதிக பயணிகளை ஏற்றி செல்வதற்காக, வேகமாக செல்வதற்காக பெரிய விமானங்கள் தயாரிக்கப்பட்டன. இங்கிலாந்தை சேர்ந்த டி எவி லார்ட் நிறுவனமும் இது போன்ற பெரிய விமானங்களை உற்பத்தி செய்தது. ஆனால் ஒரே வித்தியாசம், வட்டமான ஜன்னலுக்கு பதிலாக சதுர ஜன்னல்களை கொண்ட விமானங்களை அந்த நிறுவனம் தயாரித்தது. 1953 அந்த நிறுவனத்தின் 2 விமானங்கள் வானில் உடைந்து விபத்துக்குள்ளானது. இதில் 53 பேர் பலியானார்கள். இந்த விபத்துக்கான சதுர ஜன்னல்களே காரணமாக இருந்துள்ளது. ஜன்னலின் முனைப்பகுதி மற்ற இடங்களை விட வலு குறைந்ததாக இருக்கும். சதுர வடிவிலான ஒரு ஜன்னலின் 4 முனைகள் இருக்கும். பல சதுர ஜன்னல்களை கொண்ட ஒரு விமானம் வானில் பறந்து கொண்டிருக்கும் போது காற்றினால் ஏற்படும் அழுத்தம் காரணமாக உடைவதற்கு அதிக வாய்ப்புள்ளது. எனவேதான் விமானங்களின் ஜன்னல்கள் எப்போதும் வட்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஒரு காணொளியில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.